ஹை ஃப்ரெண்ட், வெல்கம் டு த்ரீ டெக் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5.1 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டரோட கனெக்ஷன் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள பிரச்சனைகள் அண்ட் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சொல்லி பாருங்கள். ஓகே, அவங்க இன்னைக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சன் கம்பெனியோட ஒரு 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அதாவது நம்ம வச்சுருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அண்டு இது வந்து நம்ம எப்படி ஆம்ப்ளிஃபயர் ஐசி போர்டில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அண்டு ஸ்பீக்கரில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 1212 வால்ட் போர்டு, அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பவர் சப்ளை பார்க்கலாம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா டுவில் பவர் சப்ளை அண்டு ஏசி வால்ட் நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வால்ட்லாம் இன்புட் பண்ணி லைவாக டெஸ்ட் பண்ணி. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 வால்ட்டுக்கான ஏசி இன்புட் வந்து பண்ணிக்கிறோம், அதாவது 1212. அடுத்தது இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு அவுட்புட் இன்புட்டு அவுட்புட் கனெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனல் இன்புட் பண்ணி இந்த பக்கத்தில் 5 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே எல்இடி டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேக் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக கனெக்ஷன் பாயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியும், அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1212 வந்து இந்த போர்டு வாங்கியிருக்கோம். இந்த போர்டு வாங்கியிருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐசியில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிரவுண்டு பிரச்சனை வரும். எதனால் கிரவுண்டு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி நம்ம 24 வால்ட்டு டுவில் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் சைத்தான் சைக்கிளில் வருது. இந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு நம்ம இந்த 1200 டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே இந்த பெரிய டேப்பிங்கை நம்ம ஐசியில் அதாவது எஸ்டிகே மாஸ்பெட்டு அந்தமாரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்தமாரி யூஸ் பண்ணும்போது இந்த போர்டுக்கு கிரவுண்டு பிரச்சனை வரும். இந்த மாரி கிரவுண்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து என்ன வால்ட்டில் நம்ம ஐசி யூஸ் பண்ணுறோமோ அதே வால்ட்டில் நம்ம இந்த போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிரவுண்டு வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து சாதாரண ஒரு பிரச்சனை தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டை மோனோ சப்வூஃபர் அதாவது சப்வூஃபருக்குலாம் நம்ம மோனோ யூஸ் பண்ணோம் சில டைமில். அந்த டைம் அந்தமாரி யூஸ் பண்ணும்போது இந்த போர்டு அதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிரச்சனை கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ரிலே ஒரு ரிலே வந்து இதில் ஆட் பண்ணி அதை வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்ட்டு சாஃப்ட் ஸ்டாப்பு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு போர்டே இருக்கும். அதாவது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சாஃப்ட் ஆன் ஆஃபுக்கு தனியாக போர்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நம்ம இந்த சைடில் உள்ள 22K ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டரை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம சிங்கிள் பவர் சப்ளை ஐசி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது அந்த சாஃப்ட் ஆன் ஆஃப் போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த போர்டை நம்ம அடுத்த வார வீடியில் வந்து டெஸ்ட் பண்ணி அது எப்படி அதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பற்றினா கனெக்ஷன் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நம்ம பேப்பரில் பார்த்துடலாம். பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஐசி போர்டுக்கான அவுட்புட்டு அதாவது ஸ்பீக்கருடைய அவுட்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படின்னு இந்த போர்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 1212 டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த போர்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும். பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த 1212 டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் வந்து கொடுக்குறோம். இதில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒயர் மாறினா பிரச்சனை கிடையாது. நடுப்புற உள்ள கிரவுண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் வந்து கொடுத்துடணும். அடுத்து ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணலான்னா இந்த ஐசியோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா எடுத்துகிட்டு வரோம். இந்த பக்கத்தில் எடுத்து தாண்டி போட்டுக்கிறேன். இந்த கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இதுதான் ஸ்பீக்கர்னால் ஸ்பீக்கரோட கிரவுண்டில் வந்து கொடுத்துடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து மெயின் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஸ்பீக்கருடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டோடைய இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அதாவது இந்த இன்புட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அப்படியே உள்ளே போயிட்டு இந்த பக்கம் வந்து அவுட்புட் வரும். அப்படியே இந்த அவுட் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்கிறோன்னா ஸ்பீக்கருடைய மற்றொரு பகுதியோட பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அதாவது இந்த எஃப்எல்ல கொடுத்துட்டு இந்த எஃப்எல்ல அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இதில் இதே போல் இருக்கிற 5 சேனலுக்கான கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் இதே மெத்தடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த போர்டில் ஒரு சில முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதுவும் இதில் கொடுக்கப்பட்ட வசதியெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.